எங்கள் வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்றைக்கி காலையில் பாம்பு பார்த்து தான் சொன்னாங்க. நானும் போய் தேடி பார்த்தேன், பாம்பு இல்லை. அப்புறமா ஈவினிங் நான் நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், அப்போ போய் பார்த்தா பாம்பு இந்த மாதிரி இந்த சின்ன ஸ்டூல் மேலே படுத்து இருந்தது. நானும் ரொம்ப பெரிய பாம்பாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பார்த்தா சின்ன பாம்பு தான் அது. அது எப்படியும் ஒரு 1.5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இது தண்ணி பாம்பு தான் நினைக்கிறேன், எனக்கு என்ன பாம்பே தெரில. ஸோ கை வைக்க பயமாக இருந்தது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பாம்பு பிடிக்கிறேன், செம்ம நர்வஸாக இருந்துச்சு. அந்த கட்டையை வச்சு அழுத்தி தலையை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா பார்த்தா அது எஸ்கேப் ஆகிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு ஓடிச்சு. கையில் வச்சு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு அம்மாகிட்ட கொடுத்தேன், ரெக்கார்ட் பண்ண அழுத்த மறந்துட்டேன். ஸோ அந்த பாம்பு பிடிக்கிற சீன் ரெக்கார்ட் ஆகலை. இப்போ தான் பிடிச்சேன், ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க. இது தண்ணி பாம்பு தான் நினைக்கிறேன் மோஸ்டாக. பாம்பு அழகாக இருந்தது, தண்ணி பாம்பு தான் நினைக்கிறேன். ஸோ அம்மா கிட்டே, அம்மா வீட்டில் வளர்க்கலாமான்னு கேட்டேன். அவங்க வந்து செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து வேறு வழி இல்லை, இதை எங்கேயா போய் விடணும் அப்படின்னு தேடினேன். எங்கே போய் விடலான்னே தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஏரி இருக்குது, ஸோ அங்கே போய் இதை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கொண்டு போய் அங்கே ரிலீஸ் பண்ணேன். அந்த வீடியோ தான் இது, ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாம்பு செம்ம அழகாக இருந்தது, தண்ணி பாம்பு தான். உங்களுக்கு இது என்ன பாம்புன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நான் ஃபஸ்ட் டைம் பாம்பு பிடிச்சது. ஒரு மாதிரி லைட்டாக ஷேக்கியாகவே இருந்தேன், லைட்டாக பயம் இருந்தது, அது என்ன தெரியல. அதுக்கப்புறம் இந்த பாம்பு அமைதியாக இருந்துச்சு, எதுவுமே பண்ணலை, ரொம்ப கூலாக இருந்துச்சு. நான் ரிலீஸ் பண்ணும்போதும் கூலாக தான் இருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணும், பாம்பு வந்து நம்ம மோஸ்ட்டாக எப்போ பார்த்தாலுமே அதை பிடிச்சி எங்கேயாவது கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதான் நல்லது. அதை கொல்லாதீங்க பாவம். அது அது இருக்கிற இடத்துல நம்ம இப்போ வந்து வீடு கட்டி இருக்கிறோம் மோஸ்ட்டாக. ஸோ அது எங்கே போவோம், அதுவும் வர தான் செய்யும் அங்கே எங்கன்ட்டு. அது இருக்கிறது நல்லது, எலிகள் கண்ட்ரோல் ஆகும், தவளைகள் கண்ட்ரோல் ஆகும். ஸோ வந்து அதை வந்து பாதுகாப்பாக பிடிச்சிட்டு போய் வெளியே விடுறது தான் நல்லது. நம்ம பிளேஸில் அது இருந்ததுன்னா நமக்கு நம்ம தெரியாமல் அதை மிதிச்சிருவோம். ஸோ வந்து அதனாலேயே கடிக்க வாய்ப்பு இருக்குது. பாம்பாக வந்து வேணும்னே நம்மளை கடிக்காது, ஏன்னா அது வந்து நம்மளை பார்த்தா ஒதுங்கி தான் போவோம். மெயினாக நம்ம வந்து அதை சீன்னா தான் அதை வந்து கோபம் வந்து நம்மளை கடிக்கும். ஸோ வந்து அதை வந்து மோஸ்ட்டாக காப்பாற்றி விடுறது தான் நல்லது. போயிடுச்சு, பச்சை பச்சைன்னு இருக்கு. எரி பாம்பு இப்படி ஊடுறாச்சு.